ராமலிங்க சுவாமிகளிடம் மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டுகோள் கேட்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிறவா மார்க்க அடைந்தவன் ஞானிகளை முருகா அருணிநாதா நந்தீசா ஆறுமுக பெருமானே என்று வணங்கினால் அவன் நிச்சயம் அருள் செய்வான். என்ன கேட்டுக்கொண்டு கேட்டான், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் கேட்ட கேட்கக்கூடாது. நான் நீ பெற்ற பேரின்பத்தை நான் பெற வேண்டும். இப்போ ராமலிங்க சுவாமிகளே நீங்கள் பெற்ற அந்த மரணம் பெறுவாழ்வு அடியேன் பெற வேண்டும் என்று கேட்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்வார், எனக்கு தயவு செய்து இல்லைன்னா அப்போ பொருள் நிறையா இருக்கும், கோடிக்கணக்காக இருக்கும், கொடுக்க மனசு வராது. என்ன காரணம் கேட்டோம், அவன் பல செல்வத்தை செஞ்ச பாவண்டாது, கோடிக்கணக்காக இருந்தாலும் கொடுக்க மாட்டான். என்ன காரணம், அவன் ஜென்மத்தை கடத்திட்டவில்லை, நரகத்துக்கு போக வந்திருக்கானான். ஏன்னா பொருள் அடாமை என்றால் எல்லாம் ஈயாது இவரும் மரணா மானா பிறப்புனான். ஒருவனுக்கு ஏன்னா பிறவி வருதுன்னு கேட்டான். ஒரு பொருள் ஒன்று இருந்தால் போதும் இந்த உலகத்தை ஆட்டி படைப்பண்ணான். தம்பி நீ எவ்வளோ நாளைக்கு இருப்ப, பொருளாதாம் எல்லாம் என்று ஈயாது வரும் மரணா மானா பிறப்புனான். துன்பமான பிறப்பு வரணும். அப்போ பிறவியே துன்பம் தானா, இந்த உடம்பே 10 மாதம் தீட்டு தான். ஐயிரண்டு திங்களாய் அடங்கின்ற தூய்மை தான். கையிரண்டும் காலிரண்டும் கண்கிருக்கின்ற பாகியே மெய்த்திரண்டு சத்தமாய் விளைகிறச கந்தமும் தூய காயமானதும் சொல்லு கூட தூவினார். இந்த சாதாரண உடம்பு நினச்சார், அதில் இது சாதாரண உடம்பு இல்லை, பிறவி பெரிய ஓடிக்கக்கூடிய மா மருந்து உடம்பு இது. யாருக்கு தெரியுமா, ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியுது. அப்போ அருள் பெற்ற மக்களுக்கு தான் அந்த வாய்ப்பு அளிக்கும். மாண்டூரார் ஆக்கை வடிவு சிவலிங்கன்னு ஆக்கன உடம்பு சிறு திருமணம் சொல்லுவார். மாண்டூரார் ஆக்கை வடிவு சிவலிங்கம், மாண்டூரார் ஆக்கை வடிவு சிதம்பரம், மாண்டூரார் ஆக்கை வடிவு சதாசிவம், மாண்டூரார் ஆக்கை வடிவு திருக்கூத்தனார். அப்போ யாருக்கடான்னு கேட்டான், எவன் உடம்பை பற்றி அறிந்தானோ, எவன் பக்தியை பற்றி அறிந்தானோ, எவன் தர்மத்தை பற்றி உணர்ந்தானோ, யார் பிறருக்கு இடையூசியாக நினைக்கிறாதற்கான அவனுக்கு கூட தான். அப்போ இந்த உடம்பு சிவமாகவும் தலைவனாகவும் இருக்குன்னா, ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா மனிதனுக்கும் வாய்ப்பு இருந்தாலும் அது சொல்லித்தர ஆடு வேணும். சொன்னால் நன்றி வாய்ப்பு இல்லை. ஆக அருள் இந்த சங்கம் அருள் சங்கம் முதல் தொண்டர் வணங்க தொண்டர் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன குறை என்று கேட்டு அவரோட குறையை தீர்ப்பதற்கு சங்கம் வந்து அது இந்த சங்கம் வளர்கிறதுக்கு காரணம் தொண்டர்கள் தான். நான் இருக்க 2 கை தான், ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான தொண்டு செஞ்சிட்ருக்காங்க. அதனால் அவன் திருவடியை வணங்கன்னு சொன்னது. அவர்கள் இல்லைன்னா இந்த வாய்ப்பு சங்கம் இல்லை. அப்போ ஆயிரக்கணக்கான 100கணக்கான தொண்டர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். அவரை நீர் வாட வேண்டும், நான் பெற்ற பேரின்பத்தை பெற வேண்டும். நான் என்ன பேரின்பம் பெற்றேன், ஒன்றும் இல்லைப்பா முருகா தாயின் மிக்க தாயுடைய தெய்வமே, இந்த பாவி ஒரு பாரோ பாருப்பா, நான் எனக்கு அடகட்ட பாவிடான், நீயோ தலைவன், எத்தனையோ பாவிக்கு அருள் செய்திருக்கிற, எனக்கு அருள் செய்து கேட்டால் அவனுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கும். அப்போ அருள் தான். அருள் என்பது எந்த அளவுக்கு, அது மாதம் ஒருத்தருக்கு அன்னதானம் செஞ்சேன், ஏன் ஒருத்தர் செஞ்சேன் ஞானம் வந்துடும் கேட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.